வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த மின்னொலியை, இந்த வலையொலியை நீங்கள் மிகவும் ஒரு வளமானதாக, வலிமையானதாக மாற்றியிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். தற்பொழுது எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த வலையொலியிலிருந்து பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற ஒரு இணையதளத்தை நாங்கள் உருவாக்கிறோம். அது மின்னிதழை, அந்த மின்னிதழ் இணையத்தில் வெளிவரக்கூடிய ஒரு களத்தை நோக்கி அதை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். அதனுடைய இணைப்பை நாங்கள் நாளை உங்களுடன் நான் பேசுகின்ற காணொளியில் அதை பதிவு செய்வேன். எங்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற ஆதரவு தொடரும் என்ற நம்பிக்கையில் இந்த காணொளியில் ஒரு மிகவும் பிரதானமான ஒரு கருத்தை மையப்படுத்தி தான் பேச வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நான் இந்த காணொளியில் பேசுவதற்காக இருக்கின்றேன். நண்பர் ஒருவர் நமக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பியிருந்தார். அந்த மின்னஞ்சலில் அவர் குறிப்பிட்டிருந்த கருத்து, அவருடைய தொலைநோக்கு சிந்தனை, இவைகளை செய்தால் இப்படி ஒரு நகர்வு ஏற்படுமா என்கின்ற தேடல், இவைகள் நமக்கு கூட ஒரு புதிய அனுபவத்தை கற்றுக் கொடுத்ததாகவே இருந்த காரணத்தினால் அதனை மையப்படுத்தி இந்த காணொலியில் கருத்துக்களை முன்னெடுப்பது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அமெரிக்காவில் கோத்தபய ராஜபக்சே அவர்கள் ஒரு அழைப்பை விடுக்கின்றார். புலம்பெயர்ந்த தமிழர்கள் எங்களோடு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும். இலங்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பல நகர்வுகள் அல்லது பலவிதமான பிரச்சனைகள், இவைகள் அனைவே உள்நாட்டு பிரச்சனை. எனவே இவைகளை நாம் அமர்ந்து பேசி தீர்த்து கொள்வதற்கான ஒரு களம் உருவாக்கப்படும், அந்த களத்தில் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ரீதியில் அவர் கருத்துக்களை வைத்திருந்தார். அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்துகள் பதிவாயின. புலம்பெயர்ந்த தமிழர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படி இரத்தக்கரையோடு இருக்கின்ற உங்களோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்கின்ற ரீதியில் அவர்கள் கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருந்தார்கள். இன்னும் ஒரு சிலர், கோத்தபய ராஜபக்சே அவர்களோடு நாம் பேச்சுவார்த்தை நடத்துவது சிறப்பாக இருக்கும் என்கின்ற ரீதியில் அவர்கள் கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் நண்பர் எடுத்து வைத்திருக்கின்ற அந்த கருத்து நாம் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய கருத்தாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த கருத்தை மையப்படுத்தி இந்த காணொலியில் கருத்துக்களை நான் பதிவிட இருக்கிறேன். நண்பர் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால், புலம்பெயர்ந்த தமிழர்கள் கோத்தபய ராஜபக்சே அவர்களோடு பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டும். அந்த பேச்சுவார்த்தையில் களம் எப்படி அமைய வேண்டும் என்றால், ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நலன்களை மையப்படுத்திய பேச்சுவார்த்தை என்பது இதன் ஆழமான கருத்தாக இருந்தால் கூட, இந்த பேச்சுவார்த்தையில் முன்னெடுக்கக்கூடிய அல்லது முன்னெடுத்து வைக்கக்கூடிய தகவல்கள் அல்லது முன்னெடுத்து வைக்கப் போகின்ற கருத்துகள் இரு நாடு என்கின்ற கோட்பாட்டை மையப்படுத்தியதாகத்தான் இருக்க வேண்டும். இலங்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார வீழ்ச்சிக்கான அனைத்து விடயங்களையும் தீர்ப்பதற்கான முயற்சிகளில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் நாங்கள் இறங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். எங்களிடம் அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, திறன் இருக்கிறது, பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வலிமை இருக்கிறது. எனவே நாங்கள் நினைத்தால் இலங்கையில் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற பொருளாதாரத்தை உயர்வான இடத்திற்கு கொண்டு வருவதற்கான ஒரு களம் எங்களால் உருவாக்கப்படும். அதற்கு நாங்கள் கைமாறாக கேட்கக்கூடிய விடயம், உங்களிடம் எங்களுக்கு அவைகளை நீங்கள் திருப்பி தாருங்கள், அல்லது இலங்கைக்கு நாங்கள் உருவாக்கி இருக்கிற அந்த அடையாளத்திற்காக எங்கள் நாட்டு மக்கள், எங்களுடைய மண் மக்களுக்கு நீங்கள் சம உரிமை தாருங்கள் என்கின்ற ரீதியில் நீங்கள் கருத்துக்களை வைக்காமல், நாங்கள் இலங்கையின் பொருளாதார விடயத்தின் வீழ்ச்சியிலிருந்து அதை மீட்பதற்கான களத்தை உருவாக்கி தருகிறோம், நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய தமிழ் பகுதியை பிரித்து எங்களுக்கு தனிநாடை கொடுத்து விடுங்கள், இரு நாடுகளும் சுற்றுலா போன்ற பல துறைகளில் வளர்ச்சி அடையும், இரு நாடுகளின் வளர்ச்சியும் உலக வரைபடத்தில் இந்த பூமியை ஒரு வளர்ச்சியான மண்ணாக காட்டும் என்கின்ற ரீதியில் பேச்சுவார்த்தை நடத்தினால் சிறப்பாக இருக்கும். இது பலர் ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் தற்பொழுது உள்ள உலக அரசியலின் களத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இதுதான் சரியான நகர்வாக இருக்கும் என்கின்ற ரீதியில் அவர் கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். இந்த கருத்து விளையாட்டாக பார்க்கக்கூடிய கருத்தாக எனக்கும் தென்படவில்லை.
காரணம் அவர் எடுத்து வைத்திருக்கின்ற அந்த ஆளுமையான சிந்தனை, அதில் அவர் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த தகவல். புலம்பெயர்ந்த தமிழர்கள் அறிவிலும் ஆற்றலிலும் பொருளாதார விடயங்களை ஈட்டுவதிலும் அவர்கள் மிகவும் திறன் வாய்ந்தவர்கள் என்பதை உலக நாடுகளை ஒத்துக்கொண்டு இருக்கின்றனர். அதற்கு அடையாளமாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் பலர் ஆட்சி அதிகாரங்களில் கோலோச்சி கொண்டிருக்கின்ற தகவல்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எனவே இலங்கையில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற அந்த சிக்கலை தீர்க்கக்கூடிய வலிமை, அந்த சிக்கலை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு திறன் புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் உண்டு. எனவே அப்படி இலங்கையோடு பேச்சுவார்த்தை என்கின்ற களத்தை நோக்கி பயணிக்கின்ற பொழுது புலம்பெயர்ந்த தமிழர்கள் இந்த கருத்தை மையப்படுத்த வேண்டும். நாங்கள் இலங்கையின் வளர்ச்சிக்கான எல்லா களங்களையும் உருவாக்கி தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டியது எங்களுடைய மண்ணை பிரித்து கொடுங்கள். அந்த மண்ணிற்கான வளர்ச்சியை எங்களால் எப்படி உருவாக்க முடியும் என்பது எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் உருவாக்கி இந்த உலகப்பந்தில் ஈழம் என்கின்ற அடையாளத்தை ஒரு வல்லமையின் நாடாக எங்களால் காட்ட முடியும் என்கின்ற ரீதியில் அந்த பேச்சுவார்த்தை அமைய வேண்டும். அமையக்கூடிய சூழலை புலம்பெயர்ந்த தமிழர்கள் உருவாக்க வேண்டும் என்கின்ற ரீதியில்தான் அந்த கருத்துக்கு நாமும் ஆதரவு சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம். தற்பொழுது பல நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இலங்கையை பொறுத்த மட்டில் நகர்ந்து கொண்டிருக்கின்ற நகர்வுகளை விட உலக அரசியலை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கின்ற நகர்வுகள் தான் இப்பொழுது ஆசியா கண்டத்தில் அரசியலை நிர்ணயித்து கொண்டு இருக்கின்றன. இதை யாரும் மறுப்பு சொல்ல முடியாது. இன்றைய சூழலில் மேற்கத்திய நாடுகள் வைக்கக்கூடிய அந்த நகர்வுகளுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய களத்தை சீனா எடுத்திருக்கிறது. சீனா எடுத்திருக்கின்ற எதிர்வினைக்கு மேற்கத்திய நாடுகள் இந்தியாவை வைத்து ஒரு எதிர்வினை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. எனவே உலக அரசியல் இன்று ஆசியா கண்டத்தை மையப்படுத்தி தான் சுழலக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் ஈழத்திற்கான வழியை இலங்கை ஆட்சியாளர்கள் உருவாக்கி கொடுப்பார்கள் என்றால், அல்லது இலங்கை ஆட்சியாளர்கள் அதற்கான களங்களை உருவாக்கி தருகிறோம், இலங்கையும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லுங்கள் என்று இறங்கி வந்து அவர்கள் அந்த கருத்தாய்வுகளில் பேசுவதற்கு தயாராக இருப்பார்கள் என்றால், இலங்கை என்கின்ற மண்ணும் ஈழம் என்கின்ற மண்ணும் உலக வரைபடத்தில் ஒரு ஆதிக்கமாக அல்லது ஒரு வளர்ச்சியின் நாடாக அடையாளப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்பொழுது உள்ள உலக அரசியலை வைத்து பார்க்கின்ற பொழுது இதனை நினைத்து பயணிப்பதுதான் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் நம்மளுடைய எண்ணம், கருத்து, நண்பர் சொன்ன கருத்தின் வெளிப்பாடு எல்லாமே. காத்திருக்கிறோம். இது போன்ற பல நல்ல தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றியுடன், உங்கள் இன்பா.